கிறிஸ்டோ ஆனந்த் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் குட் டே டு யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆர்ஜி, அதாவது ரிசர்ச் கேட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரிசர்ச் கேட் அப்படிங்கிற வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்சைட். நான் 2016 வந்து இந்த ஆர்ஜியோடைய ப்ரொஃபைலை நான் கிரியேட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னுடைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் வந்து கூகுள் ஸ்காலர் இல்லை வந்து பர்சனல் வெப்சைட்டில் தான் நான் ஷோகேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நெட்ஒர்க்ல ரெஃபர் பண்ணது, இந்த ஆர்ஜி ரிசர்ச் கேட்ல நீங்க உங்க ப்ரொஃபைல கிரியேட் பண்ணுங்க, அது உங்களுக்கு பயங்கரமான ரீச் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஆர்ஜி அப்படின்ன உடனே சரி இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணேன். உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வச்சு உங்களால வந்து இனிஷியலா உங்களால கிரியேட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து உங்களுடைய அகடமிக் மெயில் ஐடி ஆர் மேபி இன்ஸ்டிடியூஷன் மெயில் ஐடி வச்சுதான் கிரியேட் பண்ண முடியும். இல்லைனா நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சரா உங்களுக்கு ஒரு தனி டொமைன் வச்சு நீங்க வந்து ஆர்ஜி ப்ரொஃபைல வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆர்ஜி ஆர் ரிசர்ச் கேட் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுடைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் வந்து ஹையர் எண்ட்ல வந்து ரீச் ஆகும்னு நான் சொன்னேன். இந்த ஆர்ஜி அப்படிங்கிற ஃபோரத்துல ரெக்ரூட்டர்ஸ் வந்து ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாப்ஸை வந்து நீங்க வந்து கோத்ரூ பண்ணலாம். நீங்க எந்த ஜாபுக்கு வேணும்னாலும் அப்ளை பண்ணலாம். இது போக உங்களுக்கு வந்து குவெஸ்டன்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு, ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு, ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க வந்து குவெஸ்டன்ஸ், மீனிங்ஃபுல் குவெஸ்டன்ஸ் வந்து நீங்க கேட்கலாம். அதே மாதிரி சப்போஸ் யாராவது குவெஸ்டன் கேட்டனா அதுக்கு ரெலவெண்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கலாம். சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து நீங்க வந்து ஆன்சர்ஸ் கொடுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து ரெலவெண்டான ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டுமே நீங்க வந்து ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் அப்படின்னா பேச்சுலர் கேண்டிடேட்டு, மாஸ்டர் கேண்டிடேட்டு இல்ல பிஹெச்டி கேண்டிடேட் கூட உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்ட். ஸோ உங்களுடைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு ஹை இம்பாக்டாக இருந்தால் அது வந்து பயங்கரமான ரீச் கிடைக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து ரிசர்ச் லேப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து சில கொலாபரேட்டர்ஸோட நீங்கள் வந்து ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு பேப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரே ஆள் கூட நீங்கள் வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரிசர்ச் லேப் மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணி அதை வச்சுக்கலாம். ஸோ அந்த கொலாபரேட்டர்ஸ்க்கு வந்து தெரியும் நீங்க வந்து என்ன மாதிரி ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஃபீல்டில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். இதோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு டொமைன்ல ஒரு ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா வந்து நீங்க வந்து எடுத்து பண்ணிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ப்ராசஸிங் இல்ல எம்பட் சிஸ்டம்ஸ் இல்ல காம்போசிட் மெட்டீரியல்ஸ் இப்படி ஏதாவது ஒரு ரிசர்ச் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபெல்லோ ரிசர்ச்சர்ஸ் இருக்கட்டும், உங்களை ஃபாலோ பண்றவங்க இல்ல ஃபாலோ பண்ணாதவங்க கூட அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா டைரக்டா உங்களுக்கு மெசேஜே அனுப்புவாங்க. இந்த பர்டிகுலர் பேப்பர்ல வந்து நீங்க என்ன டூல் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ வந்து உங்க ரிசர்ச் பப்ளிகேஷன் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ கூகுள் ஸ்காலர் மாதிரியே உங்களுக்கு வந்து சைட்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு, ஹெச் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, I10 இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு. கூகுள் ஸ்காலர் மாதிரியே ரிசர்ச் கேட்டோடைய சைட்டேஷன்ஸ், ஹெச் இண்டெக்ஸ், I10 இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹையர் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஈவன் வந்து உங்களை வந்து ரேங்க் கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்ஜி ஸ்கோர், இந்த சைட்டேஷன்ஸ், இந்த ஹெச் இண்டெக்ஸ், I10 இண்டெக்ஸ் ஆஃப் ரிசர்ச் கேட்டை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்கோரை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நெட்ஒர்க் வந்து வளரும், நீங்க உங்க டொமைன்ல வந்து தி பெஸ்டா இருப்பீங்க. இது போக இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் அப்படின்னு இருக்கு. இப்போ உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து யார் வந்து தி பெஸ்ட் ரிசர்ச்சர் இல்ல வந்து யார் வந்து ஹைலி சைட்டட் இல்ல வந்து மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு ஒரு இது இருக்கு, அந்த இதுலயும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இது போக எந்த பப்ளிகேஷன்ஸ் வந்து டாப் ரெட் பேப்பர் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் உங்களுக்கு வந்து எடுக்கலாம். ஸோ இந்த ரிசர்ச் கேட் நம்ம யூஸ் பண்றதுனால இவ்வளோ ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி ரிசர்ச் கேட்ல வந்து டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பப்ளிகேஷன்ஸ் வந்து ஹை இம்பாக்ட் ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து நீங்க வந்து ரிசர்ச் கேட்ல வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. அதே மாதிரி ஹை இம்பாக்ட் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ்னா கண்டிப்பா அது வந்து நிறைய சைட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு, நிறைய பேர் ஃபாலோ பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்போஸ் உங்க பப்ளிகேஷன்ஸ் வந்து நாட் அப் டு த லெவல், ஜஸ்ட் லைக் தட் ஒரு நார்மல் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணீங்க, அதை வந்து நீங்க ரிசர்ச் கேட்ல இண்டெக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேப்பரை வந்து கிளிகிளின்னு கிளிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு இந்த ரிசர்ச் கேட் அப்படிங்கிற ஒரு ஃபோரத்துக்குள்ள எல்லாருமே என்டர் ஆகுது. ஸோ இந்த ஆர்ஜி ஸ்கோர் அப்படிங்கிற வந்து நீங்க குவஸ்டன்ஸ் வந்து மீனிங்ஃபுல் குவஸ்டன்ஸ் கேட்க கேட்க, அதே மாதிரி ஆன்சர்ஸ் வந்து ரெலவெண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்க கொடுக்க
உங்களுடைய பப்ளிகேஷன்ஸும் ஹை இம்பாக்ட் பப்ளிகேஷன் ஸ்கோபஸ் எஸ்சிஐ ஆர் மேபி ஐஎஸ்ஐ இண்டெக்ஸ் பப்ளிகேஷன் ஹையா இம்பாக்ட் ஃபேக்டர் இருந்தா உங்களுடைய ஆர்ஜி ஸ்கோர் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா என்னுடைய ஆர்ஜி ஸ்கோர் வந்து ரொம்ப நாள ஜீரோ தான் இருந்தது. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், க்வெஸ்சன்ஸ் நல்ல மீனிங்ஃபுல் க்வெஸ்சன்ஸா கேட்க ஆரம்பிச்சேன், ஆன்சர்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ முன்னால வந்து அப்வோர்ட் டவுன்வோர்டுன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருந்தது, இப்போ அந்த ஃபீச்சர் இல்லை. பட் வந்து நான் மீனிங்ஃபுல் பப்ளிகேஷன்ஸ் ஆர் மேபி பாப்புலர் பப்ளிகேஷன்ஸை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய பப்ளிகேஷன்ஸும் வந்து ஹை வேல்யூல நான் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ஆர்ஜி ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதோடைய லெவல் வந்து அடுத்த லெவல் போய் என்னுடைய இன்ஸ்டிடியூஷன்ல, நான் ஒர்க் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ல வந்து என்னுடைய பேப்பர் வந்து மோஸ்ட் ரேட் பேப்பரா இருந்தது. ஸோ இது மூலமா இந்த ஆர்ஜி ஆர் மேபி ரிசர்ச் கேட் நம்ம யூஸ் பண்றதுனால ஒரு பெட்டர் இம்பாக்ட் நம்மளால கிடைக்க முடியும். ஸோ இந்த ஆர்ஜி ரிசர்ச் கேட் ஃபோரம்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிசர்ச் கேட் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதோடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா researchgate.net நெட்டு. இதை வந்து நீங்க வந்து ரிசர்ச் கேட் ஆப்பும் நீங்க வந்து மொபைல்ல நீங்க யூஸ் பண்ணலாம். பட் வெப்சைட் வந்து நான் எப்பவுமே நான் யூஸ் பண்றதுனால நான் இந்த இதை வந்து உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். இப்போ இந்த ரிசர்ச் கேட் டாட் நெட் அப்படின்னு சொல்லி உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து சைனப் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ சைனப் அப்படிங்கிற ஃபீச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைனப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி இல்லைனா வந்து அகடமிக் மெயில் ஐடி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா நான் என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஒரு அகடமிக் மெயில் ஐடி வச்சு நான் இதை ஜாயின் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன்னா அந்த என்னுடைய பர்சனல் மெயில் ஐடியை ஆட் பண்ணிட்டு அதை வந்து பிரைமரி மெயில் ஐடியாக நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ நான் என்னுடைய பர்சனல் மெயில் ஐடி வச்சு நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இது லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு வந்து ஒரு 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 பிக் பிக்சர் உங்களுக்கு வந்து காமிக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த சைட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த நியூஸ் ஃபீடு. ஓகே, இதில் வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது ரிசர்ச் ஐட்டம்ஸ் வந்து ஃபுல் டெக்ஸ்ட் இல்லை அப்படின்னு. விச் மீன்ஸ் அந்த ரிசர்ச் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து நான் அப்ட்ராக்டாக ஆட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து அந்த அஃபிலியேஷன் ஆட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், சரிங்களா? இது வந்து அவங்க கொடுக்குற சஜஷன்ஸ். இந்த நியூஸ் ஃபீடை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம், என்ன ஆக்சுவலாக சினாரியோ நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். மேபி வந்து உங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட ரிசர்ச் ஐட்டம்ஸை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், இல்லை வந்து ஏதாவது ஒரு இஷ்யூக்கு வந்து அவங்க வந்து கெஸ்ட் எடிட்டராகவோ இல்லை லீட் எடிட்டராகவோ இருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற இது இருக்கும். ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, நிறைய பேருக்கு இந்த இதை தெரியாது. ஜாப்ஸ் வந்து ரிசர்ச் கேட்டில் வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து உங்களுடைய சிவி வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஜாப்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுடைய அந்த இன்ஸ்டிடியூஷன் வெப்சைட் இல்லை ஆர்கனைசேஷன் வெப்சைட்டுக்கு வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சில ஜாப்ஸ் எப்படி இருக்கும்னா நீங்கள் சிவி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தால் அதில் இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சப்போஸ் நீங்கள் சிவியே அப்லோட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அந்த டைமில் வந்து நீங்கள் சிவி அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் டு த எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு சான்ஸ் இது வழியாக நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கன்சர்ன் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் ஹையர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதுலேயும் வந்து ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து வியூ மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வியூ மோர் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்குள்ள சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ எம் ஓப்பன் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைலை எந்த டைம்லையும் நம்ம வந்து எடிட் பண்ணலாம். அதுதான் வந்து ஒரு மேஜர் ஃபீச்சர்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஜாப்ஸை வந்து நம்ம வந்து புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன ஜாப் சப்போஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைப்பீங்க, ஓகே உங்களுக்கு டைம் இல்லை, உடனே நீங்கள் புக் மார்க் பண்ணிட்டு பிறகு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ரிசர்ச் கேட்டில் உள்ள இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஜாப்ஸ் வந்து எத்தனை டேஸ் நீடட் டு அப்ளை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
லாஸ்ட் 15 டேஸ் நீடட் டு அப்ளை, லாஸ்ட் 10 டேஸ் நீடட் டு அப்ளை, டுடே இஸ் த லாஸ்ட் டேட், அப்படி எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்படியும் வந்து ஒரு வீக்ல ஒரு ட்வைஸ் ஆகுது இந்த ரிசர்ச் கேட் ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஆக்சுவலாக என்ன நடக்கு, ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் நான் ஏதாவது அப்லோட் பண்ணணும், இல்லை இண்டெக்ஸ் பண்ணணும், இல்லை ஜாப்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை வந்து நான் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது போஸ்ட் பண்ணணும், இல்லை வந்து ஆன்சர்ஸ் நான் வந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் கேட்டை வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் ஹோம் செக்ஷனுக்கு வரேன். ஸோ இதுதான் வந்து த ஹோம் செக்ஷன். ஸோ நியூஸ் ஃபீட் அண்ட் ஜாப்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் ரிலேட்டட் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்டாட்ஸ் ஆன் யர் ரிசர்ச் அப்படின்னு இருக்குது. ஸோ என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த லாஸ்ட் வீக்கில் வந்து என்னுடைய ஸ்டாட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ என்னுடைய நெட்ஒர்க்கில் உள்ள சஜஷன்ஸை வந்து காமிக்குது. ஐ ஹாவ் லைக் டிஃப்ரெண்ட் சஜஷன்ஸ். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இவங்க கூடலாம் நான் வந்து கோஆத்தர் பண்ணியிருக்கேன், கொலாபரேஷன் பண்ணியிருக்கேன் வித் கேஸ் ஆஃப் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ். ஸோ அதனால இந்த நெட்ஒர்க் வந்து காமிக்குது, சஜஷன்ஸாக காமிக்குது. ஸோ இப்போ வியூ ஆல் ரிலேட்டட் ரிசர்ச்சர்ஸ் நான் கொடுத்தா அதோடைய ரிலேட்டட் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் காமிக்கும். பட் சில நேரத்தில் ரிசர்ச் கேட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு வேற யாராவது ஒரு ப்ரொஃபைலை கூட வந்து காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் லைக் நான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கும்போது, எம்ஏ டீச் பண்ணிட்டு இருக்கும்போது 18 பாஸ் அவுட் ஒரு ஸ்டூடெண்ட் முத்தமிழ் ஜோதின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட், அதே மாதிரி ஆனந்த் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க கூடயும் நான் ஒரு பேப்பர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். முத்தமிழ் ஜோதி கூடயும் பேப்பர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு சஜஷன்ஸ் வந்து எப்படி காமிக்குதுன்னா, எம் ஜோதிங்கிற பேரில் வந்து ஏதாவது ஒரு ப்ரொஃபைலை காமிச்சிட்டு அவங்க வந்து உங்கள் கூட கோஆத்தர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆனந்த்குமாருக்கும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் அது வந்து உங்களுடைய பப்ளிகேஷன் இல்லை, இந்த ஆத்தர் உங்களுக்கு வந்து நீங்கள் கோஆத்தர் பண்ணல அப்படின்னா அதை வந்து தயவுசெய்து ஆட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நான் என்னுடைய ப்ரொஃபைலுக்கு போகிறேன். ஸோ யார் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து நேம் அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் உங்ககிட்ட கூகுள் ஸ்காலர்லேயே சொன்னது வந்து இதுதான். கூகுள் ஸ்காலர்லேயும் சரி, எந்த ஒரு ப்ரொஃபைல்னாலும் சரி, ஒரே நேமாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே கிறிஸ்டோ ஆனந்த், கிறிஸ்டோ ஸ்பேஸ் ஆனந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய ஆர்ஜி ஸ்கோர் அப்படின்னு சொல்லி இங்கிட்ட வந்திருக்கு, 21.79. அப்புறமா என்னுடைய டிகிரிஸ் அஃபிலியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஓவர் வியூ அப்படிங்கிறது வந்து இப்போ புதுசாக தான் வந்து இந்த பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க, முன்னாடி இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஸோ இதில் வந்து நான் அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மீ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். லாங்குவேஜஸ் நோன், ஸோ லாங்குவேஜஸ் நோனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிசிப்ளின்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஏன் நான் வந்து இந்த இடத்துல நான் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ரிசர்ச்சர்ஸ் வந்து நான் கூட பேர் கூட நான் கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ரிசர்ச் கேட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம்னால நான் நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் ரிசர்ச் செவரல் ஒர்க்ஸ் இந்த பப்ளிகேஷன்ஸ் ஈவன். ஸோ அதனால நான் வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணணும்னு நினச்சதுனால நான் இந்த ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸில் வந்து நிறைய கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸ்டாட்ஸ் ஓவர் வியூ அப்படின்னு சொல்லி இருக்கு. டோட்டல் ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட், என்னுடைய ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு. சைட்டேஷன்ஸ், உங்கள் கூகுள் ஸ்காலர் சைட்டேஷன்ஸை விட உங்களுடைய ஆர்ஜி சைட்டேஷன்ஸ் வந்து கரெக்ட் கூடுதலாகவே காமிக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கரெக்டாக ஆப்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. அதே மாதிரி 423 ரெக்கமெண்டேஷன்ஸ் எனக்கு வந்து என்னுடைய ப்ரொஃபைலுக்கு வந்து கிடச்சிருக்கு. அரௌண்ட் வந்து என்னுடைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் வந்து அரௌண்ட் 90,000 ஆட் ரீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ தட்ஸ் அ குட் சைன். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு டீடைல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ எவ்வளோ ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட், சைட்டேஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ரீட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. அப்புறம் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. ஸ்கோர்ஸ் வந்து த ஆர்ஜி ஸ்கோர் இருக்கு, ஹெச் இண்டெக்ஸ் இருக்கு, மீன் ஐடன் இண்டெக்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது அதே மாதிரி கூகுள் ஸ்காலர் மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் தென் நான் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஒன்று உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி என்னெல்லாம் பப்ளிகேஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஆர் மேபி என்ன க்வெஸ்சன்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்ன ஆன்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ சேவ்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தென் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஈவன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட எடுகேஷன், ஆர் மேபி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங், டெக்னிக்கல், மேபி கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் எதுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிசர்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் என்னெல்லாம் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் நான் வந்து இந்த ரிசர்ச் கேட்டில் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து தெரியும். அதை வந்து ஸ்பிளிட் போட்டு காமிச்சிருக்காங்க. ஆர்டிக்கல் எவ்வளவு, புக் எவ்வளவு, புக் சாப்டர்ஸ் எவ்வளவு, கான்ஃபரன்ஸ் பேப்பர் எவ்வளவு, தீசிஸு, பேட்டன்ட்டு, டேட்டா, டெக்னிக்கல் ரிப்போர்ட்டு, ரிசர்ச்சு, ப்ரெசன்டேஷன், போஸ்டர் எவ்வளோ எதுனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்டர் ப்ரெசன்டேஷனாலும் நீங்கள் போடலாம்.
ப்ரீ பிரிண்ட், சப்போஸ் அதை வந்து பிரிண்டே ஆகலை பப்ளிகேஷன் ஆகலை அப்படின்னா ப்ரீ பிரிண்ட் போடலாம், ஃபுல் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். சில இடத்துல வந்து உங்களுக்கு பப்ளிகேஷனில் வந்து ஃபுல் டெக்ஸ்ட் கொடுக்காம வெறும் அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் கொடுத்துருந்தா அதில் உங்களுக்கு சஜஷன்ஸாகவே காமிச்சிருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் டெக்ஸ்ட்டாக காமிக்காது. அதே மாதிரி நீங்கள் நிறைய எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ஆர்ஜி ஸ்கோர் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு முன்னாலே சொன்னேன், ஆர்ஜி ஸ்கோர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வந்து நான் பப்ளிகேஷன்ஸ் இண்டெக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், அதுக்கு பிறகு குவாலிட்டி பப்ளிகேஷன்ஸும் இண்டெக்ஸ் பண்ணேன், கொஞ்சம் தான் கூடுச்சு. பட் நான் கொஸ்டின்ஸ் கேட்க நான் நிறைய பேருக்கு ஆன்சர்ஸ் கொடுக்க கொடுக்க ஆர்ஜி ஸ்கோர் வந்து கரஸ்பாண்டிங்காக ஏறிச்சு. சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஆர்ஜியில் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து இன்வால்வாக இருந்தால் உங்களுடைய ஆர்ஜி ஸ்கோர் வந்து கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய பேர் உங்ககிட்ட மெசேஜ் பண்ணி ஓகே இந்த டூல்ஸ் வந்து எப்படி இந்த ஒர்க் வந்து எப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்கள் ப்ரொஃபைல் பேஜுக்கு டிராஃபிக் நிறைய வந்தனா உங்களுக்கு ஆர்ஜி ஸ்கோர் வந்து உங்களுக்கு கூடும். அப்புறம் வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்கு அஃபிலியேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்புறம் அஃபிலியேஷனில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், எந்த காலேஜ் எந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த இன்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆட் மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ் அபவுட் யுவர் அஃபிலியேஷன் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லேப் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஆல்வின் தேவராஜ், அவர் வந்து ஒரு லேப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கார். நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வந்து கொலாபரேட் பண்ணுறதுனால அவர் வந்து ஒரு லேப் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியிருக்கார். ஸோ ஒரு ரிசர்ச் ஒர்க் புதுசாக ஒரு ரிசர்ச் ஒர்க் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு ரிசர்ச் ஒர்க் வந்து ஒர்க் பண்ணி கொலாபரேட் பண்ணுறதுனாலும் சரி, இந்த லேப் வழியாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் வந்து அவர் வச்சுட்டுறாரு, அப்புறமா லேப் மெம்பர்ஸ் வந்து நாங்கள் வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ இதில் வந்து ஃபாலோயிங் அண்ட் ஃபாலோவர்ஸுங்கிறதுக்கு ஃபாலோயிங் எத்தனை பேர், ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர், இதில் உங்களுக்கு தேவைன்னா அன்ஃபாலோ பண்ணிக்கலாம், யாரெல்லாம் அன்ஃபாலோ பண்ணால் பண்ணிக்கலாம், ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் டாப் கோஆத்தர்ஸ், இப்போ இந்த கோஆத்தர்ஸ் கூட நான் பப்ளிகேஷன் பண்ணி என்னுடைய ஒர்க் வந்து நிறைய இடத்துல வந்து ரீச் ஆகிருக்கு, சைட் ஆகிருக்கு அப்படின்னா அதில் வந்து டாப் கோஆத்தர்ஸ் லிஸ்ட்டில் வந்து வந்து நிற்கும். ஸோ கம்ப்ளீட் யுவர் கோஆத்தர் நெட்வொர்க், இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிசர்ச் கேட்டில் இல்லாத ஆட்கள். ஸோ வந்து நான் வந்து இன்வைட் கொடுக்கலாம், என்னுடைய மெயில் ஐடியில் இருந்து நான் வந்து இன்வைட் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் மெசேஜ் மாதிரி போகும், அவங்க தேவைப்பட்டால் இந்த ரிசர்ச் கேட்டில் வந்து ஆட் ஆகிக்குவாங்க. ரைட். ஸோ இன்னொரு ஒரு இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்லேயே நம்ம ஆக்சுவலாக கிளிக் பண்ணி அதோடைய டீட்டெயில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டிடியூஷனுடைய டோட்டல் ஆர்ஜி ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம், எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, எத்தனை பப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம், அதில் ரீசன்ட் பப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம், அப்புறம் வந்து யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம், அதில் வந்து டாப் பப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் வியூ ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இப்போ இந்த இதில் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து நான் வந்து டாப் செகண்டில் வந்து நான் இருக்கேன், சரியா? இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நான் வந்து அப்ளிகேஷன் ஸ்டில் மெயின்டைன் பண்ணுறதுனால என்னுடைய ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து டாப் செகண்ட் ஆத்தராக நான் வந்து இருக்கேன். ஓகே. அதே மாதிரி பப்ளிகேஷன்ஸில் வந்து டாப் ரெட் பேப்பர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிற இது இருக்கும். இது போக டாப் கொலாபரேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் டாப் ரீட்ஸ் பை கண்ட்ரியும் உங்களுக்கு இருக்கும். அப்போ எந்த கண்ட்ரியிலன்னா ஜாஸ்தி ரீட் பண்ணியிருக்காங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன்லன்னா ஜாஸ்தி ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ டாப் கொலாபரேட்டிங் இன்ஸ்டியூஷன் பார்க்கும்போது மலேசியா இருக்குது, கோலாலம்பூர், ஒன்ஸ் அகேன் தட்ஸ் மலேசியா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஆர்ஜி ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷனும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபைலுக்கு பிறகு சேவ் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சேவ் லிஸ்ட் வந்து என்னெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். ஆல்வின் தேவராஜ் லேப்ஸ், அது ஸோ அது வந்து உங்களுக்கு லேப் வந்து யாராவது ஒருத்தர் மெயின்டைன் பண்ணியிருந்தால் அந்த லேப்குள்ளே நீங்கள் வருவீங்க. எத்தனை பேர்னாலும் எத்தனை லேப்னாலும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து பை மிஸ்டேக்காக போஸ்டன் ட்ரம்ப்னு சொல்லி ஒரு சார், அவர் வந்து ஒரு லேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தார், அந்த இதை வந்து பை மிஸ்டேக் அதை ஏதோ ஒரு இதில் வந்து ரிஜெக்ட் கொடுத்து விட்டனாலும் என்னென்னு தெரியல. ஸோ அது வந்து ஆக்சுவலாக டிலீட் ஆகிட்டு, பட் நான் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணலாம், எப்போ எத்தனை நம்பர் ஆஃப் லேப்ஸ்னாலும் ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் இன்வைட் யுவர் கோஆத்தர்ஸ், ஸோ கோஆத்தர்ஸ் வந்து நம்ம இன்வைட் பண்ணலாம். செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வின்சன் சிங் சர்ச்சில் அவருடைய மெயில் ஐடியில் இருந்து, அகடமிக் மெயில் ஐடியிலேருந்து நான் கிரியேட் பண்ணிவிட்டு, அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னுடைய பர்சனல் மெயில் ஐடியை நான் ஆட் பண்ணிட்டு இதை வந்து ப்ரைமரி மெயில் ஐடியாக நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ எதுனா அப்போது ஒவ்வொரு நேரம் நம்ம வந்து அகடமிக் மெயில் ஐடியை வந்து நம்ம யோசிக்கணும், ஞாபகிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் பர்சனல் மெயில் ஐடியை வச்சு ஒவ்வொரு நேரமும் நான் லாகின் பண்ணிட்டு போயிடலாம்.
ஸோ உங்களுக்கு என்ட்ரி தான் உங்களுக்கு வந்து அகடமிக் மெயில் ஐடி ஆர் இன்ஸ்டிடியூஷன் மெயில் ஐடி. உங்களுக்கு வந்து அப்புறமா வந்து நீங்கள் கூட மாற்றிக்கலாம், அதான் ஒரு இது. பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், டைம் ஜோன் என்னன்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் மாதிரியே ஒரு சோஷியல் நெட்ஒர்க் மாதிரியே நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து டிலீட் பண்ணால் டிலீட் பண்ணிக்கலாம். பட் டிலீட் பண்ண பிறகு உங்களால் இதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ நிறைய இருக்குது, ப்ரொஃபைல் செட்டிங்ஸு, அக்கௌண்ட் செட்டிங்ஸு, ப்ரைவசி செட்டிங்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஒவ்வொன்றா வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். என்னெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணலாம், ப்ரொஃபைலை வந்து ப்ரைவேட்டாக வைக்கலாம், பப்ளிக்காக வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செட் பண்ணலாம். செக்யூரிட்டி செட்டிங்ஸும் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஆட் செட்டிங்ஸும் உங்களுக்கு வைக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் வந்து இதில் வந்து எடுகேஷனல் ஆட்ஸும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வேணும்னா இந்த ஆட்ஸ் வந்து வைக்கலாம். அதே மாதிரி கனெக்ட் வித் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த கூகுள் சர்வீசஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணால் கனெக்ட் பண்ணலாம். சென் இன்விடேஷன் வந்து உங்களுடைய கொலாபரேட்டர்ஸ் வந்து ரிசர்ச் கேட்டில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்விடேஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு ஹெல்ப் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு, லாக் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கு, இதை வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து இப்போ இந்த பர்டிகுலர் வீக்கில் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரீட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சில நேரத்தில் வந்து உங்கள் காலேஜ்லேயே வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரீட்ஸ் வந்து உங்கள் ரிசர்ச் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு வீக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முன்னால் நான் 2016 ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு வீக்கும் வந்து லைக் சண்டே வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், நம்ம ஒர்க்கை வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம், அதை தாண்டி சண்டே வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட் ஒரு பார்ட்டாக இருக்கட்டும், பட் இது வந்து நான் எனக்குனே வந்து நான் செக் பண்ணேன், ஓகே இந்த வீக்கில் வந்து யார் டாப்பு, ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி தான், யார் வந்து டாப் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நான் வருவேன். ஸோ சண்டே நான் எப்போவுமே நான் வந்து ரிசர்ச் கேட்டை வந்து ஃப்ரீயாக வந்து பார்ப்பேன். ஸோ இது உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உங்களை வந்து ஃபர்தராக வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸு. சில நேரத்தில் உங்களோட ஆர்டிக்கல் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ரீட்ஸ் போகணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சில நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து சைட்டேஷன்ஸ் கூட உங்களுக்கு வந்து வரும். நான் வந்து சூஸ் பண்ணலாம் யாரை வந்து ஃபாலோ பண்ணும், யாரை வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே மாதிரி மெசேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, அதாவது என்னுடைய பப்ளிகேஷனை கொஞ்சம் வந்து ரீட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை வந்து இப்போ உங்கள் பேப்பரில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோஆப்ரேட்டிவ் நெட்ஒர்க்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நெட்ஒர்க் செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்த நெட்ஒர்க் செக்யூரிட்டியில் இந்த பர்டிகுலர் டூல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆட்டோமொபைல் பார்ட்டில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டூல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த டூல் வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி சொல்ல முடியுமா? இப்போ சாஃப்ட்வேராக இருந்தால் அது வந்து ஆன்லைன் வெர்ஷன் ஏதாவது இருக்குமா, ஹார்ட்வேர்னால் இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கொலாபரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், உங்கள் ரிசர்ச்சை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து க்ரோ பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். நான் இது மூலமாக வந்து நிறைய கொலாபரேட் பண்ணியிருக்கேன், முன்னால் வந்து நான் நிறைய கொலாபரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ப்ரைவேட் மெசேஜ் மாதிரியே, சோஷியல் மீடியா மாதிரியே நீங்கள் வந்து ப்ரைவேட் மெசேஜ் வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ சில பப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டிகல்ஸ்க்கு வந்து ஃபுல் டெக்ஸ்ட் வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தேவைன்னா அதை வந்து ரெக்வஸ்ட் பண்ண வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கலாம், ஃபுல் பப்ளிகேஷன் ஆட் பண்ணி இந்த பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை வெறும் அப்ஸ்ட்ராக்ட் பண்ண டிஸ்பிளே பண்ணால் போதுன்னா இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து கூட்டலாம், இல்லை டிக்ளைன் ரிக்வஸ்ட் சொல்லி கொடுக்கலாம். என்னுடைய சஜஷன் வந்து டிக்ளைன் ரிக்வஸ்ட் கொடுக்காதீங்க, ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க. தேவைப்பட்டால் அந்த PDF வந்து ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே வந்து இதில் தான் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆட் நியூ அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாருமே பப்ளிஷ் ரிசர்ச், அதாவது ஆர்டிகல்ஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். இதில் நம்ம முன்னால் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே ப்ரீ பிரிண்ட், கான்ஃபரன்ஸ் பேப்பர், ப்ரெசன்டேஷன், போஸ்டர், டேட்டா, அதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் பப்ளிஷ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி போகிறேன். பப்ளிஷ் ரிசர்ச்லேயே நிறைய வச்சுருக்காங்க, ஆர்டிக்கலா, புக்கா, புக் சாப்டரா, இல்லை வந்து பின்னால் இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னால் வந்து கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம். கான்ஃபரன்ஸ் பேப்பரா, இல்லை கவர் பேஜா, டேட்டாவா, இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் ஃபைண்டிங்ஸா, மெத்தடா, நெகட்டிவ் ரிசல்ட்ஸா, பேட்டன்ட், போஸ்டர், ப்ரீ பண்ணி எப்படினாலும் எதனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இப்போ இதில் வந்து ஓகே நான் இப்போ வந்து டியூ வாண்ட் டு ஆட் அ ஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் வந்து இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி
இதுல வச்சாலே உங்களுக்கு வந்து அந்த இதை வந்து ஆட் ஆயிடும் சரியா. ஸோ அதை ஆட் பண்ண உடனே ஓகே நான் வந்து இந்த ஆத்தர் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்றேன். இப்போ சப்போஸ் வந்து இது வந்து ஒரு ரிசர்ச் பப்ளிகேஷன், நல்ல ஒரு ஹை இம்பாக்ட் ஃபேக்டர் எஸ்ஏஐ பப்ளிகேஷன், இல்ல வந்து ஒரு ஐஎஸ்ஐ இண்டெக்ஸ் பப்ளிகேஷன், இல்ல வந்து ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் பப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். அப்போ அதோடைய ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஆக்சுவலா வந்து ரிசர்ச் கேட்லயே வந்து ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ வந்து 2019ல வந்து ஒரு ஆர்ஜி ஸ்கோர் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதாவது இம்பாக்ட் ஃபேக்டர்னு இருக்கும். அதுக்கப்புறம் 2020ல ஒரு இம்பாக்ட் ஃபேக்டர் இருக்கும், 2021ல வந்து மேபி குறைஞ்சிருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய ஆர்ஜி ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து கூடும் இல்லை வந்து குறையும். சப்போஸ் நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த ஜேர்னலுக்கு வந்து இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து 1.5 வச்சிருப்பீங்க வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணும்போது இங்க வந்து உங்களுக்கு வந்து மேபி 0.25 கூட காமிக்கும். ஏன்னா ஆர்ஜி ஹஸ் இட்ஸ் ஓன் மெட்ரிக்ஸ், அவங்க வந்து இம்பாக்ட் ஃபேக்டரை வந்து ஒரு விதமா கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து ஆர்ஜி ஸ்கோர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து போகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் ஆட் பண்ணுறது. ஸோ ஆத்தர்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து அது வந்து சஜஷன்ஸ் காமிக்கும், இல்லைன்னா நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரியும் வைக்கலாம். டேட் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி அதுக்கு வந்து டிஓஐ ஏதாவது இருந்துன்னா இதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இன்னொரு ஒரு இது பார்க்கும்போது க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ க்வெஸ்சன்ஸ் வந்து என்னெல்லாம் க்வெஸ்சன்ஸ் இருக்கு, இப்போ கரண்டாக வந்து உங்களுடைய டாபிக்ல என்னெல்லாம் க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கலாம், இல்லை ஜென்ரல் க்வெஸ்சன்ஸும் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு சப்போஸ் ஆன்சர்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா ரெலவெண்டான கரெக்டான ஆன்சர் மட்டுமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சும்மா ஜஸ்ட் லைக் தேட் வந்து நம்மளுடைய அறிவு புலமையை வந்து இதுல வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஷார்ப்பான பீப்புள், அவங்க கரெக்டான ஆன்சர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆன்சர் போடும்போது சில நேரத்துல வந்து உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் வந்து தாறுமாறா கூட வரும். ஓகே, இதுதான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, ஏன் இந்த மாதிரி ஆன்சர் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். ஸோ ஒரு க்வெஸ்சன் கேட்கும் போதும் சரி, மீனிங்ஃபுல் க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, ஆன்சர் கொடுக்கும்போதும் ரெலவெண்டான ஆன்சர்ஸை கொடுங்க. அதே மாதிரி இதில் வந்து questions we think you can answer, questions you follow, questions you asked அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்க என்கேஜிங்காக இருந்தால் மேபி உங்களுடைய ரிசர்ச் ஃபீல்ட் வந்து ஓகே இன்னும் எலபரேட் ஆகுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் மேபி சான்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக ரிசர்ச்சர்ஸும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம், பப்ளிகேஷன்ஸும் சர்ச் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, ஒரு ஜர்னல் ஆஃப் வெபாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னலில் நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து பப்ளிகேஷன்ஸில் நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேபி வந்து இந்த ஜேர்னல் ஆஃப் வெபாலஜி அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் எடுக்கணுன்னாலும் நான் வந்து எடுக்கலாம். வெபாலஜி ஜேர்னல் இப்போ பப்ளிகேஷன்ஸில் வந்து வெபாலஜி ஜேர்னல் ரிலேட்டடாக வந்து ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு வந்து வரும். இல்லை அப்படின்னா இப்போ அந்த ஜேர்னல் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு, ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இதில் வந்து ஆர்டிகல்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும் சரியா. இப்போ மேபி இந்த ஜேர்னல் ஆஃப் வெபாலஜி போகிற த ஜேர்னல் ஆஃப் வெபாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை வந்து Journal of Research in the Lepidoptera இப்படியும் நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணி ஓகே அந்த இம்பாக்ட் ஃபேக்டர் எவ்வளவு, இல்லை அந்த ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பப்ளிகேஷன்ஸில் வந்து இருக்காங்களா, இல்லை மேபி ப்ராஜெக்ட்ஸில் வந்து இருக்காங்களா, இல்லை மேபி இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்போ இந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் வந்து இத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சாதாரணமாகவே கூகுளில் வந்து ரிசர்ச் கேட்டில் வந்து இந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலுடைய இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணலாம். இப்போ பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் இம்பாக்ட் ஃபேக்டர்
சர்ச் கேட் இப்படியும் நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து சர்ச் பண்ணும்போது ஸோ அதோடைய கரஸ்பாண்டிங் இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து 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 நிற்கும். ஓகே, அதுக்கு ரெலவெண்ட்டான கரெக்டான ஜேர்னலில் நீங்கள் செலக்ட் பண்ணால் மேபி வந்து வர்றதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. சரியா? இல்லை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ரிசர்ச் கேட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னா அதையும் பார்த்துடணும். இப்போ இந்த பாருங்க பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல், இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதோடைய வெப்சைட் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்போ நம்மளால் வந்து ஒரு ஒரிஜினல் வெப்சைட் எது, ஃபேக் வெப்சைட் எது அப்படிங்கிற வந்து இது வழியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எலக்ட்ரானிக் ஐஎஸ்எஸ்என், பிரிண்ட் ஐஎஸ்எஸ்என் இதை வச்சு பார்க்கலாம். அதுக்கு பிறகு வந்து அதோடைய ஆர்டிகல் இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு, எய்கன் ஃபேக்டர் எவ்வளவு, இம்பாக்ட் ஃபேக்டர் எவ்வளவு, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த ஜேர்னல் வழியாக நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ அதே மாதிரி பப்ளிகேஷன்ஸ் வந்து மீனிங்ஃபுல் கரெக்டான நார்மல் பப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஹை இம்பாக்ட் ஃபேக்டர் ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸாக போடுங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா நான் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஜேர்னல் வந்து ஆக்சுவலாக நான் நிறைய சும்மா முன்னால் இருக்கும்போது நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்ப்பேன். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது நான் ஒரு பப்ளிகேஷன், ஒரு நார்மலான ஒரு ஜேர்னல் பப்ளிகேஷன், வேற யாரோக்குள்ள ஜேர்னல் பப்ளிகேஷன், அதை வந்து நான் வேற ஏதோ ஒரு சர்ச் கொடுக்கும்போது நான் அந்த பப்ளிகேஷன் பார்க்கும்போது கீழே கமெண்ட் என்ன தெரியுமா இருந்தது, இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன April 1 அன்னைக்கு நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் வந்தது. ஸோ அந்த பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்க, ஹை இம்பாக்ட் ஃபேக்டர் உள்ளதாக பண்ணுங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு நேம் இருக்கும், நல்ல ஒரு கொலாபரேட் பண்ணுறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். ஏன்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு நார்மல் ஜேர்னலில் போட்டோம், அதை வந்து ரிசர்ச் கேட்டில் இண்டெக்ஸ் பண்ணோம் அப்படின்னு ஒன்று அது சில பேர் கிளிக்கிறதுக்கும் வழிகள் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் உங்ககிட்ட சொல்ல வரும் ரெஃபரன்ஸ். ஸோ சீக்கிரமாக ரிசர்ச் கேட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி எல்லாருமே பெனிஃபிட் ஆகும்.